அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு கோமுகி சக்கரங்கள். மகா சக்தி வாய்ந்த கோமுகி சக்கரங்கள் இந்த சக்கரங்கள். இது யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவருடைய வீடானது தெய்வ கடாட்சமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடனாக உங்களுடைய பார்வைக்கு வரும். இந்த கோமுகி சக்கரங்கள் என்பது கடலில் கிடைக்கக்கூடிய சக்கரம் என்பதனால், அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆகர்ஷண சக்தி அதிகம் கொண்டது. திருமாலனுடைய கையில் இந்த வெண்சங்கு எப்படி இருந்து சக்தி கொடுக்கிறதோ, இவைகளெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள். அதாவது தெய்வ கடாட்சங்களே ஒரு சில பொருட்களை கையில் வைத்திருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், வான்சக்தியை ஆக்ரசம் செய்வதற்கு என்பதற்காகவே அந்த தெய்வ கடாட்சங்களானது கைகளில் பல்வேறு ஆயுதங்கள், அதாவது தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு போன்ற பொருட்கள், அதிகமாக செய்யப்பட்ட பொருட்களை அணிவதன் காரணம் என்னவென்றால், அது வான்சக்தியை ஆக்ரசம் செய்வதற்காகத்தான். தெய்வ கடாட்சகம் இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆகர்ஷணம், அதாவது வான்சக்தியை ஆகர்ஷணம் செய்வது இது ஒரு மகா சூட்சமம். அது அதற்காகத்தான் அவர்கள் அணிகிறார்கள். அப்படிப்பட்ட மகா தாந்திரிகம் கொண்ட ஒரு பொருள் இந்த கோமுகி சக்கரம். இந்த சக்கரம் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு தெய்வ கடாட்சமானது மிக அற்புதமாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் பணவரவு மிக அற்புதமாக இருக்கும். எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று தெரியாமல் பணவரவுகளானது மிக அபரிதமாக இருக்கும். இந்த கோமுகி சக்கரங்கள் பெரியதிலிருந்து சராசரி அளவிலிருந்து, அதாவது இவைகளெல்லாம் சராசரி அளவு கொண்டது, அது இல்லாமல் சிறிய அளவு கொண்டது என்று பல வகையான நாம் கோமுகி சக்கரங்களை வாங்கி எங்களுடைய சிஷியர்களுக்கு வழங்கி வருகிறோம். இது பண ஆகர்ஷத்துக்குரிய மகாமகா தாந்திரிக கோமுகி சக்கரம். இது வீட்டில் வைத்து நாம் மந்திரங்கள் ஏற்றும் பொழுதோ அல்லது பூஜைகள் செய்யும் பொழுதோ, அதாவது நாம் ஆரம்பத்திலிருந்தே எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், மந்திரம், எந்திரம், தந்திரம், இதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய செல்வ வளமையாக இருந்தாலும் சரி, உடல்நலமாக இருந்தாலும் சரி, பணநலமாக இருந்தாலும் சரி, மிக வேகமாக ஆகர்ஷணம் செய்ய முடியும். ஏனென்றால் இதைத்தான் அந்த காலத்தில் சித்த புருஷர்களாக இருந்தாலும் சரி, தெய்வ கடாச்சரங்காக இருந்தாலும் சரி, யாகங்கள், வேள்விகள் அல்லது இந்த விளக்குகள் ஏற்றுவதன் காரணமாக இந்த இடத்தில் ஒரு வாயு உற்பத்தி ஆகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த இடத்தில் தெய்வ கடாச்சங்கள் வந்து சேர்கிறது. தெய்வ கடாச்சங்கள் சாதாரணமாக எங்கும் வரமாட்டார்கள். வருவதற்குரிய காரணம் என்னவென்றால், இங்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்குகிறோம். அதாவது தெய்வீக கடாச்சத்துக்குரிய சூழலை உருவாக்குகிறோம். இங்கு இருப்பது பச்சை கற்பூரம் தாந்திரிகம். இங்கு நூற்றுக்கணக்கான தாந்திரிக பொருள்கள் இங்கு இருப்பதெல்லாம் வேர்கள், அதாவது ஆகர்ஷணம் செய்யக்கூடிய வேர்கள். மிக அருமையான தாந்திரிகம் செய்யக்கூடியது இது. கும்பம், இந்த கும்பம் வீட்டில் இருப்பதன் காரணமாக அதுவும் ஆகர்ஷம் செய்கிறது. பிரமிடுகள், பல வகையான பிரமிடுகள் இங்கு அதிகப்படியான பிரமிடுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பிரமிடுகளும் இங்கு கோயிலினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் இங்கு தெய்வ சக்திகளை ஈர்ப்பு செய்கிறது. அதனால் மகான்களும் தங்களுடைய சக்திகளை இங்கு இறக்குகிறார்கள். அதாவது எந்த இடமாக இருந்தாலும் நம்முடைய உடல், மனம் மற்றும் பிரபஞ்சத்தினுடைய தொடர்புகளை வைத்து நாம் சக்திகளை அதிகப்படுத்தலாம் அல்லது மற்றவர்களுக்கு ஹீலிங் செய்யலாம். இப்படி பல வகையான விஷயங்கள் இருக்கிறது. நாம் வகுப்புகளும், ஆன்லைன் வகுப்புகளும் நடத்தி வருகிறோம். எங்களுடைய தலைமையிலுமான பொம்படியில் மற்றும் சென்னை, பெங்களூரிலும் கிளைவலகங்கள் இருக்கிறது. இங்கெல்லாம் சென்று சக்திகள் ஏற்றுகிறோம். அதாவது விற்பனையாகாத பிளாட்டுகள், விற்பனையாகாத வீடுகள், சக்தி ஏற்றப்படாத வீடுகளுக்கு சக்தி ஏற்றுவது என்று யாகங்கள் செய்வது, இப்படி பல வகையான விஷயங்களை நாம் செய்து வருகிறோம். வெற்றி 100% நிச்சயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட மகா தாந்திரிகத்தில் இந்த கோமுகி சக்கரமும் ஒன்று. யார் வீட்டில் கோமுகி சக்கரம் வைத்து வழங்கப்படுகிறதோ அங்கு செல்வம் குளிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கடலில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது சக்தி வாய்ந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இங்கு பாட்டிலில் இருப்பது கூட கடல் நீர் தான் நாம் பிடித்து வைத்திருக்கிறோம். கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சக்தி வாய்ந்தது. அதன் மூலமாக நம்மால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட மகா தாந்திரிகமானது இந்த கோமுகி சக்கரம். இந்த கோமுகி சக்கரத்தை நீங்களும் வாங்கி பூஜைகள் செய்ய வேண்டும், மந்திரங்களை ஏற்ற வேண்டும். தந்திர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய தந்திரங்களை பயன்படுத்தி நாம்
பண வளமை பெற வேண்டும். அதாவது உழைத்தால் மட்டும் பணம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் உழைத்தால் உழைப்புக்கேற்ற பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் தாந்திரிகங்களை பயன்படுத்தும் போது ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான பணங்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட மகா தாந்திரிகங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.